பங்கு தந்தையின் பெயரில் உயில். மோசடி செய்யப்பட்ட 6.22 ஏக்கர் நிலம். அதிர்ச்சியில் உறைந்து போன சாயல்குடி பங்கு இறை மக்கள். சாயல்குடி புனித ஆரோக்கிய அன்னை மாதா கோவில் நிர்வாகத்திற்கு சொந்தமான 6.22 ஏக்கர் நிலத்தை கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்பே இறந்து போன பங்கு தந்தையின் பெயரில் போலியான உயில் தயார் செய்து வருவாய்த்துறையினரின் உதவியுடன் பட்டா மாறுதல் பெற்று அந்த நிலத்தை கோடிக்கணக்கான ரூபாய்க்கு விற்பனை செய்ய முயன்ற மோசடி சம்பவம் சாயல்குடி பகுதி கிறிஸ்தவ மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியில் கன்னியாகுமரி சாலையில் உள்ள புனித ஆரோக்கிய அன்னை மாதா கோயிலுக்கு சொந்தமான பொது சொத்தை தனிநபர்கள் சிலர் மோசடியாக பட்டா மாற்றி விற்பனை செய்ய முயன்றதாக புகார் எழுந்துள்ளது. பேரூராட்சியில் அருள்வாளிக்கின்ற புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்திற்காக 1979 அன்றைய ஜமீன்தார் அண்ணாசுவாமி பாண்டியன் அவரிடம் சர்வே நம்பர் 470-2 என்ற நம்பரில் 6 ஏக்கர் 22 சென்று அன்றைய பங்கு தந்தை எஸ் எம் செல்வராஜ் பாதர் அவர்கள் சார்பாக கிரயம் பெற்றோம். அதற்கு பின்னால் அந்த பாதரை இந்து வரை அனுபவித்து வருகிறோம். அந்த ஃபாதர் எஸ் எம் செல்வராஜ் அவர்கள் கடந்த 2012 வயது மூப்பு காரணமாக இறந்துவிட்டார்கள். இன்றைய சூழ்நிலை 2024 1வது மாதம் ஒரு உயில் பெறப்பட்டு போலியாக ஒரு பாதிரியார் தயார் செய்யப்பட்டு அந்த பாதிரியார் தான் எஸ் எம் செல்வராஜ் சொல்லி ஒரு உயில் தயார் செய்யப்பட்டு சில சமூக விரோதிகள் மோசடியாக இடத்தை மோசடி செய்வதற்காக ஒரு உயில் பதிவு செய்யப்பட்டு அந்த உயிலை வைத்து சென்னை சோலையூரில் பத்திரமாக பதிவு செய்யப்பட்டு அதற்கு சாயலோடி விஓ பாக்கியராஜ் அவர்களும் கடலாடி டிடி சத்யேந்திரன் அவர்களும் பெரிய பங்கு பெற்று அதை பட்டாவாக மாற்றி விற்பனை தயார் செய்து கொடுக்கிறார்கள். இது சாயலோடி சுற்றுலாவில் 15,000 கிறிஸ்தவ மக்களுக்கு பாதுகாப்பான சொந்தமான சொத்து. இந்த சொத்தானது 15,000 கிறிஸ்தவ மக்களுக்கு சொந்தமான சொத்து. இந்த சொத்தை அபகரிக்க மனத்தில் மோசடியாக பட்டாமரத்தை செய்து மோசடியாக நபர் செய்து உயில் பெற்ற அந்த நபர் மீது கடுமையான குண்டாசு வரைக்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி என்றும் இந்த சொத்து பழைய நிலைக்கே எங்கள் பங்கு பாதுகாப்பிற்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். இதை தவறும் பட்சத்தில் உடனடியாக போர்க்கால நடவடிக்கைகளுக்கு தவறும் பட்சத்தில் நாங்கள் சாயலுடைய மும்முனை சந்திப்பில் அந்த 15,000 கிறிஸ்தவ மக்கள் ஒன்று சேர்ந்து பசுமணியில் செய்வதற்கும் தயாராக இருக்கிறோம். உங்க பேர் சார்? என் பேர் சாயலுடி, முன்னாள் மாதாவின் நிர்வாக தலைவர் அந்தோணிராஜ்.